Hello, my dear dudes, friends, நண்பர்களே, again, it's Dudu and me. மியா, அப்படினா, டம்மியா? உன்ன, டூடுவும் நானும் வந்திருக்கோன்னு சொன்னேன், அவ்வளோதான், எனக்கு பேர் இருக்கு. ஏ, என்ன தப்பா சொல்லிட்டு இருக்கிற? உன் பேர் என்னவா வேணா இருந்துட்டு போட்டு எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நான் தான் உனக்கு பேர் வைக்க போறேன், அதுதான் உன் பேரு. மீன் சொன்னல, அதான் உன் பேரு. அப்போதான் எனக்கும் கலாய்க்க வாட்டமா இருக்கும். ஏன்னா கூப்பிட வாட்டமா இருக்கும்னு சொன்னேன். உட்டன் ஹெட், உட்டன் ஹெட். சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு நாம ஒரு மக்கு பேபியோடைய லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இவர் பெரிய டாப்பரு, மக்கை பத்தி பேச வந்துட்டாரு. என்னடா தாங்க இப்படி சொல்லிட்ட, நம்மளோட இனத்தை பத்தி தான்டா பேச போறோம். அப்படியா? அப்போ ரைட்டு தான், நீ கண்டினியூ பண்ணு. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஒரு நாள் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஒரு நாள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் லாங் எகோ, நம்ம மக்கு பேபிக்கு 3 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. கிளாஸில் போய் உட்கார சொன்னேன், மற்ற குழந்தைங்களாம் அம்மா என்னை கூட்டிட்டு போனா இங்கே இருக்க மாட்டேன் அழுதுட்டு இருந்துச்சிங்க. ஆனால் நம்ம மக்கு பேபி அழவே இல்லை. அது ஏன்னு வீடியோட எண்டில் சொல்கிறோம். டேய், சும்மா மக்கு பேபின்னு சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க பேர் என்ன? ஆ, நேமா? அதெல்லாம் மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ மேலே சொல்லு, உடனே மேலே பார்த்து சொல்லாத, அதெல்லாம் ரொம்ப பழசு, நீ சொல்லு. எல்கேஜியில் உட்கார வச்சதும் நம்ம மக்கு பேபி ரொம்பவே மந்தமாக இருக்காங்க. 1 இயர் போகுது, எல்கேஜிலேருந்து அவங்க யூகேஜியும் போகிறாங்க. அப்போது யூகேஜி மிஸ்ஸு எல்கேஜி மிஸ்ட்டை போய் கேட்குறாங்க, இந்த பிள்ளை எப்படிங்க அப்படின்னு. அதுக்கு அந்த எல்கேஜி மிஸ்ஸு, அதுவா அது படும் மக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சாதாரண மக்கு இல்லை, அல்ட்ரா மக்கு. எல்லா மக்கு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு க்வெஸ்சன் கேட்டால் மற்ற மக்கு ஸ்டூடெண்ட்லாம் எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, இவங்க எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்றத பாருங்கள். வாட் இஸ் எவல்யூஷன்? இந்த க்வெஸ்சனுக்கு மற்ற மக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க? எவல்யூஷன் இஸ் தி எவல்யூஷன் டு தி எவல்யூஷன் ஆஃப் தி எவல்யூஷன் ஃபார் தி எவல்யூஷன் பை தி எவல்யூஷன் இஸ் கால்டு தி எவல்யூஷன். இது மற்ற மக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன பதில். ஆனால் நம்ம அல்ட்ரா மக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன பதில் என்னன்னு பாருங்கள். ஏபிசிடியே மாற்றி மாற்றி போட்டு கேப் விட்டு எழுதுனா அதை படிக்கிற மிஸ் என்ன ஆவாங்க? என்ன ஆவாங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இவங்க பண்ணதை பார்த்து அவங்கள வச்சு நல்லா செமத்தையாக ஃபன் பண்ணிட்டாங்க. இவங்க எழுதின பேப்பரை எடுத்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து கிளாஸ்க்கே கேட்குற மாதிரி படிக்க சொல்கிறாங்க. 10/11 இதுவும் ஒரு அசிங்கம். இப்படி தான் அவங்களுடைய ஸ்கூல் டேஸே போயிருக்கு. சம்மர் வெக்கேஷன்னாலே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். ஸ்கூல் ரீஓப்பன்னாலே இவங்களுக்கு ஃபீவர் வருமா, வெயிட்லாம் லாஸ் ஆகுமா. ஸோ சேட் ஆஃப் தி மொமெண்ட். சரி, இவங்க ஸ்கூலில் இருந்தப்போ நடந்த சில இன்சிடென்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் ஹாலில் இவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு மிஸ் பக்கத்தில் கிராஸ் ஆனாங்களாம். மிஸ்ஸு கிராஸ் ஆகிற நேரம் பார்த்து எழுதின வார்த்தை மேலேயே எழுதுன மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணுறது. மிஸ்ஸு டக்குன்னு போகாமல் ரொம்ப நேரம் பக்கத்துலேயே நின்னாங்கன்னா அந்த தி, ஆஃப், டிட்டு, தே இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்களாம். போகிற மிஸ்ஸு அப்படியே போகாமல் அந்த எக்ஸாம் பேப்பரை வாங்கி படிப்பாங்களாம் பாருங்க. ஆ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எக்ஸாம் ஹால்லையே தர்ம அடி தான். ஏதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பரை வாங்கி அதை பார்த்து எழுத சொல்லிடுவாங்களாம் அவங்களே. ஓ, மிஸ்ஸே பேப்பர் வாங்கி தராங்களா? இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது? இப்படிலாம் பண்ணால் தானே கரஸ்பாண்டன்ட்லேருந்து இவங்க தப்பிக்க முடியும். ஓஹோ, சரி சரி, நீ சொல்லு. பனிஷ்மெண்ட்டுகள் பல வகை இருக்குது. அதில் ஒரு மோசமான பனிஷ்மெண்ட் பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இதை நீயே சொல்லிடு. சரி, அதாவது என்ன பனிஷ்மெண்ட்னா, இப்போ ஸ்டூடெண்ட் வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த யூனிஃபார்முடைய மேல் சட்டை, ட்ரெஸ்ஸுடைய மேல் சட்டையை கழட்டிட்டு ஸ்கூல் பேக்கை எடுத்து தலையில் வச்சுக்கணும். தலையில் வச்சுக்கிட்டு நிற்கிறதோ இல்லை நீல் டவுன் போட்டிருக்கிறதோ அதுதான் அது பனிஷ்மெண்ட். ஒரு நாள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ கிளாஸ் மிஸ் வந்து இவங்களுடைய மேல் சட்டையை அவுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அலோவ் பண்ணவே இல்லை, ரொம்ப அழுது கதறி. அதுவும் அது ஸ்கூல் முடிகிற டைமுன்றதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்களாம் அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து. 6-7 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு மோசமான பனிஷ்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, ஆனால் அதே பனிஷ்மெண்ட் வந்து எத்தனையோ குழந்தைங்க வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி சரி இரு, மிச்சத்தை நான் சொல்கிறேன். சரி, நீயே சொல்லு. நம்ம எல்லாருக்குமே விளையாட பிடிக்கும்ல, அவங்களுக்கும் பிடிக்குமா? ஆனால் வீட்டில் இருக்கிறப்போ தெரு பசங்களோட விளையாட தான் பிடிக்குமா. ஸ்கூலில் ப்ளே டைமில், அதான் பிடி பீரியட்லலாம் விளையாட பிடிக்கவே பிடிக்காதான். ஒரு நாள் பிடி பீரியடில் எல்லோரும் கொக்கோன்னு ஒரு கேம் விளையாண்டாங்களாம். இதனடா புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தாங்களாம். அந்த கேமில் ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் ஏதோ ஒரு லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்குமாமே, ஏதோ ஒரு கம்பம் இருக்குமா, எனக்கு தெரியல அந்த கேம் பற்றி.
சரி விளையாடலான்னு போனால் அந்த கம்பத்துக்கு பதிலாக இவங்களை நிற்க வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் எப்படியோ கேம்குள்ளே போயிட்டாலுமே அவங்களுக்கு யாரும் கோ கொடுக்கவே மாட்டாங்களாம். அந்த கொக்கோ விளையாட்டில் ஓடுற டேர்ன் வந்துச்சுன்னா இவங்களை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்களாம், கேம்ஸில் சேர்த்துக்க மாட்டாங்களாம், ஏதாச்சும் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னா டான்ஸு சாங்னு எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்களாம். நல்லா படிக்கிற பசங்க தான் எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்களாம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான், அவங்க நல்லா படிக்க மாட்டாங்க, ஒரு டல் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். அவங்க ஃபிஃப்த்து படிக்கிறப்போ அந்த கொசுவத்தி காயில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு சூசைட்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா அடிப்பாங்களோன்னு பயந்து புளியெலாம் எடுத்து கரைச்சி அவங்களாவே ஊற்றிக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்றதே ரொம்ப நாள் கழிச்சு தான் வீட்லேயே சொல்லியிருக்காங்க. புளி சாப்பிட்டா விஷம் முடியும்னு அந்த வயசில் அவங்களுக்கு எப்படி தெரியும்? வேற எப்படி, எல்லாம் டிவியை பார்த்து தான். இதுவரை நாம் இப்படி தான், நம்ம டல் ஸ்டூடெண்ட் தான், அவங்க தான் நல்லா படிப்பாங்க, நம்ம வந்து நல்லா படிக்க மாட்டோம் இப்படி தான்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க சிக்ஸ்த்து படிக்கிறப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சாங்களாம், ஏன் நம்ம இப்படி இருக்கோம், அவங்க ஏன் அந்த மாதிரி, அவங்க மட்டும் நல்லா படிக்கிறாங்க எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி கலந்துக்க முடியல, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸ்த்து படிக்கிறப்போ தான் யோசிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு நார்த் இந்தியாவில் வேலை கிடைக்குது. ஸோ டோட்டல் ஃபேமிலியையும் நார்த் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஃபேமிலியோட நார்த் இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சான். நமக்கு தெரிஞ்சதோ தமிழ் மட்டும்தான், ஆனால் இங்கே ஃபுல்லாக ஹிந்தி இங்கிலீஷு, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இவங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஹிந்தி பேசுகிறவங்களும் இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் தான். அதனால் போக போக இவங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சான். நெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த எல்லா விஷயமுமே புரியுது, இங்கிலீஷில் இருக்கிறது எல்லாமே படித்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மனசில் ஒரு க்வெஸ்சன் எழுந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த க்வெஸ்சனுக்கான பதிலே அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்கிது. நல்லா படிக்கிற புள்ள நல்லா படிக்காத புள்ளன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. முன்னாடி அவங்களுக்குலாம் சீக்கிரம் புரிஞ்சிருச்சு, நமக்கு புரியல அதுதான் விஷயன்றதே அவங்களுக்கு எயித்து படிக்கிறப்போ தான் புரியுது. சொந்த ஊரில் இருக்கிறப்போ பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டவங்க வெளி ஸ்டேட்டு நார்த் இந்தியா போயிட்டு 10 சப்ஜெக்டுக்கு 6 சப்ஜெக்டு அவங்களாவே படித்து பாஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியா போனது தான் என் லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்குன்ற பேர்லேருந்து அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்ற பேர் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாகவே அடி வாங்குறது, திட்டு வாங்குறது, அசிங்கப்படுறது, மட்டம் தட்டப்படுறதுன்னு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு பீரியட்னு சொல்கிறாங்க. என்னதான் ஸ்கூல் டேஸ் ரொம்பவே மோசமாக இருந்தாலும் அந்த லைஃப்பில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தானா. சரி, அப்படி இந்த வீடியோவில் என்ன இருக்குது, கன்க்ளூஷன் கொடு. எல்லா டீச்சருமே பேரண்ட்ஸ் தான், எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக ஒரு டீச்சர் தான். 3 வயசு ஆச்சா ஸ்கூல் சேர்க்குறது, படிப்பு வரலையா டியூஷன் சேர்க்குறது, அதோடய உங்கள் கடமை முடிஞ்சிடல. இப்போ நம்ம ஸ்டோரியில் வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, புக்கில் இருக்கிறது எனக்கு எதுவுமே புரியல, நான் 8th படிக்கிறப்போ தான் புக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது மாதிரி எவ்வளவோ டல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்க ஒருத்தவங்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். அப்படி உங்கள் குழந்தை வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம மக்கு பேபியோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வேலையில் பிஸியாக இருந்தார், அவங்க அம்மாவும் பாட்டியும் மாமியார் மருமக சண்டையில் பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த குழந்தை பாரு இப்படி ஆடுது, அந்த குழந்தை பாரு அப்படி பாடுது அப்படின்னு டிவியை பார்த்து கதை பேசிக்கிட்டு இந்த குழந்தைய மட்டம் தட்டி கம்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது உங்கள் குழந்தைய பாதிக்கும். மட்டம் தட்டி பேசுறது, அப்புறம் மற்ற குழந்தைங்களோட உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்கள் குழந்தைங்க மேலே உங்களுக்கு கோவம் வந்தால் கூட செய்யாதீங்க. ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, நம்ம மக்கு பேபியை ஸ்கூலில் போய் உட்கார வச்சாங்க ஆனால் அழவே இல்லைன்னு. ஒரு 3 வயசு குழந்தை வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை பிரித்து கொண்டு போய் நீங்கள் கிளாஸில் உட்கார வச்சிங்கன்னா அப்போ அது அழுவும், அதுக்கு வீட்டில் இருக்க தான் ஆசைப்படும். எங்கேயோ போய் தனியாக பிரித்து உட்கார வச்சோடனே அதுக்கு அங்கே உட்கார பிடிக்காம அது அழுவும். ஆனால் நம்ம மக்கு பேபியோட லைஃப் அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிறப்பவே யாரும் கண்டுக்கல, அதனால ஸ்கூலில் இட்டுட்டு போய் உட்கார வச்சோடனே அமைதியாக உட்காந்துக்குச்சு. மற்ற குழந்தைங்களாம் வீட்டில் ரொம்பவே துரு துருன்னு சுறுசுறுப்பாக ஜாலியாக இருந்திருக்கோம். மிஸ்ஸு ஏ ஃபார் ஆப்பிள்னோடனே இதுவும் டக்குன்னு ஏ ஃபார் ஆப்பிள் ஏபிசிடின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் யாருமே கண்டுக்காமல் விட்ட நம்ம மக்கு பேபி வீட்டில் எப்படி அமைதியாக இருந்துச்சோ அதே மாதிரியே கிளாஸ்லேயும் அமைதியாக இருந்துச்சு. பாவம், அதால் மிஸ்ஸு சொன்னதை ஈஸியாக டக்குன்னு கேட்ச் பண்ணிக்க முடியல, ஏன்னா யாரும் அதை அப்படி பழக்கவே இல்லை. இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒரு பேரண்ட்னா 3 வயசு வர ஒரு குழந்தைக்கு என்ன தேவை? நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், அன்பு, இது 3ம் தான். உங்கள் குழந்தை எட்டுகிட்டு போய் நீங்கள் ஸ்கூலில் உட்கார வைக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தை உங்கள் கூடவே வரேன்னு அழணும். அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட நீங்கள் பேசி சிரித்து அந்த 3 வருஷமும் விளையாண்டுருக்கணும். ஸ்கூல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே போய் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசணும். 3 வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு விவரம் தெரிகிற வர உங்களால் முடிஞ்ச வர அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க. ஸ்கூலில் எது நடந்தாலும் ஃப்ரீயாக வந்து உங்கள் குழந்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை உங்கள் கூட க்ளோஸாக இருப்பாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. குழந்தைங்க என்னத்த பெருசாக பேசுகிற போது, அம்மா அவன் என்னை அடிச்சிட்டான், இவன் என்னை கிள்ளிட்டான், நான் இந்த பென்சிலை எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா, அவன் என் பென்சிலை எடுத்துகிட்டு போயிட்டான்மா, இப்படி தான் பேசும்.
அடித்தது கிள்ளது பென்சிலை தூக்கிட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். அவங்க இருக்கிற சைஸுக்கு அவங்க லைஃப்பில் நடக்கிற பெரிய இன்சிடெண்ட் இதெல்லாம். அப்படி உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து, அம்மா நான் அவனுடைய பென்சிலை எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு ஷேர் பண்ணிச்சுன்னா, என்ன தங்கம் இன்னொருத்தனுடைய பென்சில் எடுத்துகிட்டு வந்த, நான் தான் உனக்கு ஒரு பென்சில் கொடுத்து விட்டனே அது எங்க அப்படின்னு பேசுங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய பென்சில் எடுத்துகிட்டு வரலாமா அதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு மிரட்டாதீங்க. அப்படி மிரட்டினீங்கன்னா அதுதான் உங்ககிட்ட லாஸ்ட்டு அவன் ஷேர் பண்ணுற விஷயமா இருக்கும். அப்படி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நல்லது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை சொல்லுங்கள். அப்படிலாம் இன்னொருத்தவங்களுடைய பொருளை எடுக்கக்கூடாது செல்லும். இப்போ உந்த நான் எடுத்துக்கிட்டேன்னா நீ அழுவியா இல்லையா? ம், காணோன்னு தேடுவியா மாட்டியா? ம், ஆமாம். அதே மாதிரி தானே அந்த பையனும் ஃபீல் பண்ணுவான். இனி இது மாதிரி எடுக்கக்கூடாது சரியா? சரிம்மா. நீங்கள் சொல்கிற நல்ல விஷயம் ஒரு குழந்தையுடைய மனசில் ஆழமாக பதியும். அந்த நல்ல விஷயமே அதோடைய பழக்கமாகவே மாறிடும். நல்ல விஷயத்த அன்பாக சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க, கோவமாக சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் அதிகமாக எந்த டைப்பில் தெரியுமா பேரண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தை எது பண்ணாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பெரியவங்க, அவங்க லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும். அதனால் குழந்தை லைஃப்பில் இருக்கிற பென்சில் பேனா பிரச்சனையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. அந்த குழந்தையோடைய 3 வயசுலேருந்து ஆரம்பித்து விவரம் தெரிகிற வயசு வர அந்த குழந்தை என்னத்தெல்லாம் அனுபவிக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் அவங்களுடைய கேரக்டரும் இருக்கும். இப்போ மக்கு பேபி வந்து நம்மக்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை டியூஷனாக இருக்கட்டும், யார் மேலேயும் கை வைக்கிறது கிடையாது, அதாவது அடிக்கிறது கிடையாது. ஆனால் மற்றபடி இந்த கம்பேர் பண்ணுறது, மட்டம் தட்டுறது, அப்புறம் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அந்த குழந்தையோடைய மனசை பாதிக்கும். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து குழந்தைங்கள மட்டம் தட்டுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய கான்ஃபிடென்ட்டை நீங்களே உடைக்கிறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, அடித்து திட்டி உருட்டி மிரட்டுற டீச்சர்ஸ்க்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் அவங்க நல்லா படிச்சுப்பாங்க, அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் நல்லா படிக்காத எங்களை மாதிரியான மக்கு ஸ்டூடெண்ட்ஸை எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை நீங்கள் படிக்க வச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய திறமை. ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு உங்களை பார்த்தா பயம். அடிக்கிறவங்க திட்டுறவங்க மிரட்டுறவங்களை பார்த்தா பேச்சே வராது. இந்த ஸ்டோரியில் வர்ற மக்கு பேபி கூட டீச்சர்ஸை ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்த்தாங்களாம். ஆமாம், நாங்களும் அப்படி தான் பார்த்தோம். அன்பான டீச்சர்ஸ்களே, உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் இன்னொரு பேரண்ட் மாதிரி. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் கூட தான் அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அந்த நல்ல பிள்ளைகளை உருவாக்குறது நம்ம பேரண்ட்ஸ் கையிலையும் டீச்சர்ஸ் கையிலையும் தான் இருக்குது. இது வந்து ஆடியோவா வீடியோவா என்னன்னு சொல்கிறது? என்னமோ ஒன்று சொல்லலாவா? திஸ் வீடியோ இஸ் ஆஃப் தி மக்கு பேபிஸ், ஃபார் தி மக்கு பேபிஸ், பை தி மக்கு பேபிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம டம்மி அழுதுட்டு இருக்கோம். ஏய், ஆ சரி, டிஸ்லைக் பண்ணுறதை விட கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் சஜஷன் கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா டம்மி அழுவோம். என்ன நீ சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க? சரி சரி, கோவப்படாத. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறங்க. ஐயோ, அப்புறம் ஷேர் பண்ண சொல்ல மறந்துட்டேன். இதை பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு வரோம். டாடா.